வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் இருக்கிறோம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில். மார்னிங் வந்து ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஈஸியாக வந்து ரெடிமேட் கம்பங்கஞ்சி மிக்ஸ் இன்றைக்கி அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து போட்டிருப்பாங்க அந்த பேக்கெட் பின்னாடியே. ஜஸ்ட் ஒரு டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்தோம்னா நம்மளோட கம்பங்கஞ்சி வந்து ரெடி ஆயிரும். இதில் வந்து அரிசி வெந்தயம் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறாச்சும் உங்களுக்கு வெந்தயம் வந்து கொஞ்சம் தூக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் குடிக்க குடிக்க வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். நம்ம வந்து பியூரை வந்து கம்பை மட்டும் அரைச்சி இத்தனை நாள் வந்து குடிச்சிட்ருந்தோம். இப்போ வந்து இந்த நிறைய இந்த வேர்ல்டு ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து ரெடிமிக்ஸ் நிறைய கிடைக்குதா, ஸோ இப்போ கம்பங்கஞ்சிலேயே வந்து ரெடிமிக்ஸ் கிடைக்குது. இன்றைக்கி நான் அதுதான் ட்ரை பண்ணுறேன். என்னோட கிட்ஸுக்குமே வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, இது வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு உங்கள் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, தயிர், சின்ன வெங்காயம் வேணுங்கிறவங்களுக்கு அது, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிக்கல் வேணும்னாலும் பிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வத்தல் வேணும்னாலும் வத்தல் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு தான். என் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் ஒரு ஸ்ட்ராலாம் போட்டு கொடுத்தாதான் இதெல்லாம் வந்து குடிப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தாங்க. நேற்று ஷாப்பிங் போயிட்டு வந்ததில் கொஞ்சம் வேலையெல்லாம் மிச்சம் இருந்தது. ஜஸ்ட் க்ராசரிஸை வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அதை இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி யம்மியான ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் வந்து என்னோட தம்ப்நெயிலே பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி என்னோட யம்மியான லஞ்ச் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐரம் மீன் ஃபிஷ் கறி தான். ஸோ எல்லாரும் வந்து எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டீங்க, இது சுப்ரீம் சீ ஃபுட். அதில் தான் வந்து ஆன்லைனில் ஆர்டர், ஆன்லைன் கிடையாது, உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இது ஹோம் டெலிவரி, ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ வந்து டெலிவரி சார்ஜோட 740 ரூபீஸ். இது கிளீனிங் ப்ராசஸ் வந்து இதோட கிளீனிங் ப்ராசஸை நான் ஏற்கனவே ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இதை நான் வந்து மசாலா அரைச்சி வைக்க போகிறேன். மிளகு, மல்லி, சீரகம், கடுகு, வெந்தயம், அரிசி, வத்தல் நல்லா வந்து அரோமா இருக்கிற வரைக்கும். மல்லி வந்து நான் 2 கைப்பிடி போட்டிருக்கேன். சீரகம் எல்லாமே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இன்றைக்கி சின்ன வெங்காயம் நான் யூஸ் பண்ணுறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மசாலா அரைச்ச தண்ணியே இருக்கும், அதுவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது வெயிட் பண்ணுங்கள். அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க, ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும், அதனால் வந்து அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருங்க. நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவு புளி தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றிருக்கோம். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஐரம் மீனை வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். நான் உப்பு மஞ்சள் தூள் ஏற்கனவே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல ஒரு 7 அல்லது 8 டைம் நல்லா கழுவுங்க. கொஞ்சம் கூட வந்து இதே இல்லாமல் பார்க்க அவ்வளோ க்ளீனாக இருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. ஐரம் மீன் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்து அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போய் நம்மளோட ஐரம் மீன் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் செம்ம லஞ்சு. எவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த ஐரம் மீனெல்லாம் பார்க்குறதுக்கு. ஒரு 4 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ஆனால் ஒரு 4 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். முடித்தவுடனே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இன்றைக்கி எங்களோட வீட்டில் செம்மையான ஒரு லஞ்சு தான் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே, நான் லஞ்சை ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நம்மளோட அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.